கோயம்புத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு 103 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், தீபாவளி நேரத்தில் தமிழக இளைஞர்களுக்கு இந்த பணி நியமன ஆணைகளை வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். This will be a significant step forward towards fulfilling the continuous commitment of the Prime Minister providing jobs. Opportunity for the youth and ensuring welfare of the citizens, the government is working towards filling up all existing vacancies in the ministries and departments. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வானதி சீனிவாசன், சரஸ்வதி, ரயில்வே அஞ்சல் மற்றும் வங்கித்துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த வேலைவாய்ப்பு முகாமின் வேலை கிடைத்தது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்ட இளைஞர்கள் கருத்து தெரிவித்தனர். அரசு பணியில் சேரணும் அப்படின்றதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னோட முயற்சிக்கு வந்து இன்னைக்கு பலன் அளிக்கும் விளமா இன்னைக்கு இந்த ரோஸ்கர் மேளா மூலியமாக என்ன கூட பணியான வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருகுது. இதுக்காக வந்து நான் வந்து இந்திய அரசாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். சார், என் பெயர் ஷஹன் பாஷா, நான் கரூர் மாவட்டம் சேர்ந்தவன். நான் வந்து அரசாங்கத்துக்கு உதவி அரசாங்கத்துக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிறது என்னோட கனவு. அதுக்காக நான் வந்து ஒரு 3 வருஷம் படிச்சிருந்தேன். இன்றைக்கி வந்து அதுக்கு பணி நியமனம் வந்து அமைச்சர் கையால் நாங்கள் வாங்குகிறோம். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தர விதமாக இருக்குது. அதே மாதிரி நாடு நம்ம மேலே வச்சுருக்கிற நம்பிக்கைக்கு சேவைன்னு பொறுத்து அதை ரிட்டர்ன் பேக் பண்ணி நாங்கள் கண்டிப்பாக நல்ல முறையில் நாங்கள் செய்வோம்.